ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். பிரெட் பஜ்ஜி, அதாவது டோஸ்டட் பிரெட் பஜ்ஜி. அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை எடுத்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக டோஸ்ட் ஆயிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி. அதை எடுத்து செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் போலில் 100 கிராம் கடலை மாவு, பேசன் ஃப்ளார் இல்லைன்னா கிராம் ஃப்ளார் இது வேணால் சொல்லிக்கலாம், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கணும். காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கு தகுந்த அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைக்கு தகுந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். பஜ்ஜி, இந்த பிரெட் பஜ்ஜிக்கு மட்டும் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு, இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பிரெட்டை இந்த மாதிரி டயகனலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டயக்னலாக நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பிரெட் வந்து, பஜ்ஜி வந்து நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வரும். இது வந்து இவ்வளோ பெரிய பிரெட் போட்டோம்னா அது வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணும், நிறைய ப்ராசஸ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணும்போது நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவில் ரெண்டு சைடு டிப் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் ஆயில் இந்த பிரெட்டை போட்டு பொறிச்சு எடுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆகிட்டுருக்கு, அதே மாதிரி அந்த சைடும் குக் ஆகணும். நீங்கள் ஃப்ளிப் பண்ணி போடும்போது இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணி போடுங்க. இல்லைன்னா டக்குன்னு திருப்பி போடும்போது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால தெரிச்சிடும், பார்த்து செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகி சூப்பரான பிரெட் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா பிரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக கோட்டாயிருக்கும். சாப்பிடும்போது வெளியும் கிறிஸ்பி உள்ளேயும் கிறிஸ்பி, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயத்தூள் வாசனையோட இந்த பிரெட் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ டைமில். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டோம். இதில் காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.